வரிசையின் 912 கொடுக்கப்பட்ட தலைப்பு நூலகம் பேசினார். நூலகம் பேசினார். அனைவருக்கும் இனிய வணக்கம். நூலகம் பேசினார். எவன் ஒருவன் இன்று தலைமுடிந்து புத்தகங்களை படிக்கிறானோ அவன் தான் நாடு நாட்டை ஆளும் தலைவனாய் நாளை மாறுவான் என்று கூறினான் ஒரு அறிஞன். ஆனால் இன்றோ எத்தனை பேர் நாம் நூல்களை தேடி தேடி பயில்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். அன்றைய காலத்திலோ நூலகங்களில் இருந்த புத்தகங்களில் மனித குழந்தைகளில் மனிதர்களின் கைரேகைகள் பதிந்திருந்தது. ஆனால் இன்றோ நூலகங்களில் இருக்கும் புத்தகங்களில் சிலந்தி வலைகள் தானே பதிந்திருக்கிறது. இங்கிருக்கும் நம்மில் எத்தனை பேர் நாம் நூலகங்களுக்கு சென்று புத்தகங்களை படிக்கிறோம் என்பதே ஒரு கேள்விக்குறிதான். நூலகம் என்றால் என்னவென்றே தெரியாத குமுதாயமாகத்தானே இன்றைய இளைய குமுதாயம் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக ஒன்று சொல்லலாம். அனைவரிடத்திலும் அலைபேசியின் வருகை எதை பாதித்திருக்கிறதோ இல்லையோ ஒருவர் அறிவை விரிவு செய்வதில் கவனம் செலுத்துவதில்லை. அன்று நமக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நாம் நூலகத்துக்கு சென்று புத்தகங்களை எடுத்து நாம் அந்த சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வோம். ஆனால் இன்றோ இணையத்தில் தேடி நாம் அறிவை விரிவு செய்யாமல் அந்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்கிறோம். புத்தகத்தினை படிப்பதனால் என்ன பயன் என்று நாம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும். எவன் ஒருவன் புத்தகத்தை படிக்க ஒரு மணி நேரம் புத்தகம் படிப்பது என்பது 2 மணி நேரம் தியானம் செய்வதற்கு சமம் என்று இன்று ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. நாம் புத்தகங்களை படிக்க வேண்டுமே ஆனால் நம் மன ஒருமைப்பாட்டுடனும் மன உறுதியுடனும் இருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகங்களை நாம் படிக்க முடியும். இது போன்று புத்தகங்கள் படிப்பதனால் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் தொலைபேசி அலைபேசியிலே காலத்தை செலவழித்துக் கொண்டு இளைய விளையாட்டுகளின் பலன்களை இழந்து கொண்டும் தானே இருக்கிறது. இன்றைய இளைய சமுதாயம் நூலகங்களுக்கு செல்வதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நூலகங்கள் பேசினால் இன்றைய நூலகங்கள் நிச்சயம் இளைஞர்களை பார்த்து கேட்கும் ஒரே கேள்வி, இன்று எப்போது நீ என்னை தேடி வருகிறாயோ அப்போதுதான் உனது அறிவு விரிவாகும் என்று தானே நூலகங்கள் நம்மை பார்த்து சொல்லும். இன்றைய மனிதன் அறிவை விரிவு செய்ய வேண்டுமே ஆனால் எவன் ஒருவன் நூலகத்தை தேடி செல்கிறானோ அவன் தான் நாளை இந்த குமுதாயத்தில் நன் மதிப்புடன் வளம் வருவான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இன்று நூல்களை எடுத்து படிப்பவன் நாளைய குமுதாயத்தில் சிறந்து விளங்குவான் என்பதிலும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.